திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் ஆர் என் ரவி பங்கு பெற்ற அந்த ஹிந்தி மாத நிறைவு நாள் நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக ஒரு வரி மொத்தமாக விடுபட்டு இருக்கிறது. தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்ற அந்த வரிகளை இல்லாம தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறார்கள். இது ஒன்று ஒரு கேள்வி. இன்னொன்று, கடந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆளுநர் ஆர் என் ரவி அந்த மேடையில பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா உங்க கருத்து என்ன? திராவிடம் என்று சொல்லை தமிழ்தாயிலிருந்து மறைப்பதன் மூலமாக அவர் தான் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்பொழுது அரசு விழாக்கள் மட்டும்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தடைகளை திராவிடம் என்று சொல்ல எடுக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சிகள் ஆளுநர் ஈடுபட்டால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் திருமண நிகழ்ச்சியிலிருந்து பொதுக்கூட்டங்களிலே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்து பேடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விடுவார்கள். காரணம், நசுக்க நசுக்க உந்தி எழுக்கக்கூடிய ஆற்றல் தமிழனுக்கு உண்டு. ஆகவே ஒரு மொழியை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று இங்கே ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி, அதுவும் இப்போ கவர்னரே கிடையாது, தற்காலிக கவர்னர் கூட கிடையாது. அவர் வந்து ஒரு கேஷுவல் லைஃபர் போல இருக்கக்கூடிய ஒரு கவர்னர். அவர் வந்து தமிழின் தாய் வாழ்த்திலிருந்து அந்த திராவிடம் என்று சொல்லி அகற்றி விட்டு பாட வேண்டும் என்று அவர் உத்தரவு போட்டு செய்தாரா, அல்லது அவர் ரசிக்க வேண்டும் என்று அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று செய்தார்களா என்பது தெரியாது. யார் அதை செய்திருந்தாலும் குற்றவாளிகள் அவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆளுநரும் அது பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் தமிழ்தாய் வாழ்த்து என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஏறத்தாக 50 ஆண்டு காலம் அங்கே பாடப்படுகிற தமிழ்தாய் வாழ்த்துடைய பாட்டை நிறுத்தி பாடுவது திருட்டுத்தனத்துக்கு சமமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல 50 ஆண்டுகளுக்கு மேலாக மட்டுமல்ல, தொடர்ந்து நாங்கள் இருமொழி கொள்கையை பற்றி பல விளக்கங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது, தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரிகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் எந்த மொழியையும் எங்கள் மீது திணிக்கப்படுவது நாங்கள் ஏற்றுக்கொள்கிற முட்டாள்களும் அல்ல. நன்றி திரு ஆர் எஸ் பாரதி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.